ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சுவையான ஆட்டுக்கால் பாயா எப்படி வைக்கணுன்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சத்தும் கூட. இது வந்து நமக்கு நிறையா எனர்ஜி கொடுக்கும், தவிர வந்து போன்ஸு ஜாயின்ஸுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது. இது நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வயிற்றில், அதாவது குடலில் இருக்கிற புண்ணையும் ஆற்றக்கூடிய தன்மை வந்து ஆட்டுக்காலுக்கு இருக்குது. சரி, வாங்க எப்படி ஆட்டுக்கால் பாயா பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஒரு ஆட்டுக்கால் அப்படின்னு கேட்டோனாலே அது 3/4 கிலோ இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணியே தருவாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எலும்பு இருக்கும், அதை சுற்றி வந்து ஃப்ளஷ் இருக்கும். அந்த எலும்பும் ஃப்ளஷ்ஷும் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு குக்கரில் நல்லா சுத்தம் பண்ண ஆட்டுக்காலை குக்கரில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட என்னென்ன பொருள் சேர்க்கணும்னு பார்ப்போம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். நெக்ஸ்ட் வந்து தனியாத்தூளும் 1/4 ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்து சின்ன வெங்காயம் 20 போல் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து முழுகிற அளவுக்கு, அந்த கால்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் குக்கரை வந்து 1 விசில் வந்த பிறகு ஸ்லோவில் வச்சு குறைஞ்சது 20 நிமிஷமாவது ஆகும். அப்படி இல்லைன்னா 10 விசிலாவது வச்சு இதை வேக வச்சுடுங்க. ஆட்டுக்கால் வேகிறதுக்கு வந்து டைம் பிடிக்கும், அதனால் ஒரு சைடு வேக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு சைடில் அதுக்கு தேவையான மசாலா என்னென்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த சைடு வந்து 1 கடாயில் 3-4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, அப்புறம் சோம்பு கொஞ்சோண்டு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பொடியாக நறுக்கின வெங்காயம் வந்து 3 எடுத்து அதையும் வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து நல்லா வதங்கின விட்டு 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை வாசனைலாம் போன பிறகு தக்காளி வந்து அதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து காஷ்மீரி சில்லியும் நார்மல் சில்லி பவுடரும் மிக்ஸ் பண்ணி நாங்கள் சேர்த்துருக்கோம். மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்து அதை வதக்கிக்கோங்க. அப்புறம் தக்காளி வந்து பொடியாக நறுக்கினது 2 நாட்டு தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா வதங்கணும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை மூடி வச்சுக்கோங்க. இது நல்லா குழஞ்சி மசிஞ்சிடும். இப்போ வந்து தேங்காய் மசாலா எண்ணெய்ன்றதை பார்ப்போம். 1/4 மூடி அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் போல் கசகசா, 1/2 ஸ்பூன் போல் சோம்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிடுங்க. இப்போ நம்மளோட ஆட்டுக்கால் வந்து நல்லா வெந்திருக்கும், நம்ம பார்ப்போம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்திருக்கு ஆட்டுக்கால். இப்போ நம்மளோட வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க ஆட்டுக்கால் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்க விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் மசாலாவை இதில் ஆட் பண்ணுங்கள். இதை ஆட் பண்ணி 5 நிமிஷமாவது இதில் வந்து கொதிக்க விடணும்.
இப்போ நம்ம சொன்ன அளவெல்லாம் ஒரு ஆட்டோட காலோட அளவு. சப்போஸ் நீங்கள் நிறைய பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலாவெல்லாம் நீங்கள் வந்து கூட்டிக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம். இப்போ வந்து நல்லா கொதி வந்துருச்சு, நம்ம கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிடலாம். நம்மளோட சுவையான ஆட்டுக்கால் பாயா வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இது நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப சத்து மிக்கது. டெலிவரி ஆனவங்களுக்கெலாம் இது கொடுத்தா வந்து ரொம்ப சத்து. இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இடியாப்பம், அதுக்கப்புறம் தோசைக்கெலாம் கூட, இட்லி தோசைக்கெலாம் கூட தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.